ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மதிய லன்ச்சு இறால சைனீஸு மஷ்வி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இறா வந்து தோல் உரிக்காமல் கழுவி அந்த பின்புறத்தில் அதை இதுமாரி நாங்கள் இது பண்ணி அதில் கருப்பு கலரில் நிறம் மாதிரி இருக்கும், அதை எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் இது இஞ்சி பவுடர், அதாவது சுக்கு பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் இது இதுமாரி குறை வரணும் அடித்தது, சால்ட்டு, அப்புறம் பெப்பர் தூள், சோயா சாஸ், இது எல்லாமே சோயா சாஸ், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸாக. இது வந்து ரெண்டு பல் பூண்டு, அப்புறம் மிளகாய் ரெண்டு, அதை இடித்து விட்டு வச்சுருக்கோம். இது வந்து அப்புறம் ஆலிவ் ஆயில். இப்போ இதெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சுக்குத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், மிளகாய், சால்ட்டு வந்து நம்ம சும்மா கொஞ்சமாக போடுவோம், ஏன்னா அந்த சோயா சாஸில் சால்ட் இருக்கும். அதனால் இப்போ இந்த சாஸ் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க, ஏன்னா முள்ளுலாம் இருக்கும், அது கொட்டும் கை. இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஃப்ளைட்டு மாதிரி ஓவனில் இருக்கும் ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் நம்ம டைரெக்டாக போட்டால் இது நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்றுறதில்லை, அதனால் வந்து இந்த பாத்திரம் மாதிரி ஓவனில் இருக்கும் ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் நம்ம டைரெக்டாக போட்டால் இது நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்றுறதில்லை, அதனால் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கும். அதனால் நாங்கள் அலுமினியம் போட்டிருக்கோம். போட்டு அதை மாரி பரவலாக வச்சுட்டு இந்த ஸ்லைஸ் பண்ணும்ல இதை வந்து இப்படி மேலே வச்சிடலாம். அஞ்சுலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஓவனில் வேக வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொத்தமல்லி, இதை நாங்கள் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அலுமினியம் மேலே மறுபடியும் போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட். மூடிடலாம். ஓவன் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை வச்சிடலாம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.